நமஸ்ஸதசே. சமதம குணதாந்தோதந்த வைதேசிகானாம் கிருதான போன ஸ்லோகத்தில் எம்பெருமான் திருவடியானது எல்லாத்தையும் காப்பாற்றுறது, அந்த திருவடியே பாதுகையே நீ காப்பாற்றுற, அதான் உன்னுடைய மகிமை அப்படின்னு சாயிச்சார். அதுக்கு மேலே 26வது பாசுரமான ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தில் பரிச்சித பத பத்மாம் பாதுகேரங்கிணஸ்துவாம் திரிபுவன மகனீயாம் சாதரம் தாரயந்தஹ நிஜ சிரசி நிலீனம் தேவி மந்தார மால்யம் நிகம பரிமளைஸ்தே வாசயந்தீவ தேவான். ஹே பாதுகா தேவியே, நீ எப்படிப்பட்டவோ துவம் நீ கனகசரித்து, காவேரியினுடைய அனூபே அந்த ஜலம் கசிஞ்சிருக்கிறதான பகுதியில், அதாவது உபேகாவேரி மத்தியமான அந்த ஸ்ரீரங்கத்தில். ஏன்னா இந்த அனூபேங்கிறதான அந்த கசிவு இருக்க, அது அங்கே அம்மா மண்டப காவேரியிலேருந்தும் கசியறதான், இந்த பக்கம் வடதெற்காவேரியான கொள்ளிடத்துலேருந்தும் கசியறதான். அப்போது ரெண்டு கசிவும் சேர்ந்து எங்கே இருக்குது? இந்த ஸ்ரீரங்கம்ங்கிறதான அந்த திட்டில் இருக்குது. அதுக்கு பூஷ்ணோகம் அப்படியே விருத்தியாயிட்டே இருக்குது. அதில் கல்ப விருக்ஷஸ்ய அந்த எம்பெருமானாகிற ரங்கநாதனாகிற ஒரு கல்பக விருட்சம் இருக்குது, அதனுடையதான பத திருவடிகளாகிற கீசலைய அந்த தாமரை தளிரிலே லக்னா அதில் தொடர்புடைய சம்பந்தம் உடையதான மஞ்சரி ஒரு பூங்கத்து போலே நீ இருக்கிறாய். அது மட்டுமில்லை பரிணதி கடைசியிலே மதுராணாம் அந்த ரொம்ப இன்பமாயிருப்பதான பலானாம் அந்த எது பிரயோஜனங்களோ எது புருஷார்த்தங்களோ, இப்போது சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்வோம், தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிறது சதுர்வித புருஷார்த்தம், இது ஒரு பிரயோஜனம். த சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லேடையான பதம் இது. பழம்னா பழம்னு ஒரு அர்த்தம், நாம் சாப்பிட்றோமே அந்த பழம்னு அர்த்தம், பழம்னா பிரயோஜனம்னு ஒரு அர்த்தம். இப்போது தர்ம அர்த்த காம மோக்ஷமாகிற அந்த சதுர்வித பிரயோஜனங்கள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று அந்த கனிகள் பழங்கள்னு அர்த்தம். அதை சவித்ரி உண்டு பண்ணுகின்ற யா எந்த ஒரு நீயானவள் நிகம பிருந்தைஹி அந்த வேதங்களுடைய கூட்டங்களாலே ஷட்பதானாம் வண்டுகளுடைய சம்பதம் அதனுடைய சமுர்த்தியை வகசி வகிக்கிறாய்கிறார். இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? ஹே பாதுகையே, காவேரியினுடைய திட்டில் அந்த உபய காவேரி மத்தியே எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் சயனிச்சுருக்கார், வேண்டியதெல்லாம் தரும். அந்த ரங்கநாத பெருமாளை பார்த்தா கல்பக விருஷம் மாறி இருக்கான். அந்த ரங்கநாதனுடைய அதி மிருதுவான திருவடியை பார்த்தா அந்த
கொழுந்துன்னு சொல்கிறாளே தளிர்னு சொல்கிறாளே அது மாதிரி இருக்கு. அந்த திருவடியிலே சம்பந்தப்பட்ட ஒன்றை பார்த்தா அந்த தளிருக்கு பக்கத்தில் இருக்கிற பூங்கொத்து இருக்கு பார், அந்த பூங்கொத்து போலே நீ பாதுகையே தெரிகிறாய். அந்த பூவில் தர்மார்த்த காம மோக்ஷங்கிறதாயின நாலு பழங்கள் பழுக்கின்றன. அந்த பழம் என்றைக்கும் எந்த மாதிரியான கெடுதியும் கொடுக்காது, அது எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையுமே பயக்கும். இன்னொரு நாள் என்ன, ரிகிஜூர் சாம அதர்வணம்ங்கிறதான நான்கு வேதங்கள். உன்னை சொல்கிறதான இந்த நாலு வேதங்களை பார்த்தால் இந்த பூவினுடைய அந்த சாரமான ரசத்தை தெரிந்து கொண்டதான வண்டுகள் போலே இருக்கின்றன. அதனால் அது ரீங்காரம் பண்ணுறது அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போது இது சுவாமி தேசிகன் இந்த இடத்துல எதை சாதிக்க வரார் அப்படின்னா, பாதுகைகள் எப்பொழுதும் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகளோடு ஒன்றியே இணைந்தே பிணைந்தே இருக்கும். அப்போது அந்த எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருவடிகளிலிருந்து அந்த தாமர புஷ்பத்தினுடைய மென்மையும் அந்த தாமர புஷ்பத்தினுடைய வாசமும் அந்த வாசனை இருக்கே அதுவும் பாதுகையிடத்தில் எப்போதும் இருக்கும். அப்போது அந்த தாமர புஷ்பத்தினுடைய மென்மை அந்த தாமர புஷ்பத்தினுடைய சுகந்தம் ரெண்டும் இப்போ பாதுகைக்கு வந்துவிட்டோம். ஏன்னா நெருங்கி அது மே ஒன்று மேலே ஒன்று அப்படியே பட்டுருந்தா அந்த தன்மை வர்றதுங்கிறது சர்வசாமான்யம். இப்போது இந்திராதி தேவர்கள் ஒவ்வொருத்தராக வந்து ரங்கநாதனை சேவிக்கிறார். அது திருப்பள்ளி எழுச்சியில் அந்த ரத்தமர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரனான அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போகிறாரே, அங்கே அந்தரம் பாரிடமில்லை மற்றிதுவோங்கிற மாதிரி எள்ளு போட்டா எள்ளு விழாது. அந்த மாதிரியான கூட்டம் அந்த ஸ்ரீ ரங்கநாதன் எப்பொழுது கண்மொழிப்பானுடைய பிரதம கட்டாட்சத்துக்காக எல்லாம் வந்து ஒத்தருக்கு மேலே ஒத்தர் நெருக்கி அடிச்சுன்னு ஸ்டாம்பேடே ஆயின்ட்டுருக்கான். அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி எதுக்காக பண்ணுறான்னா, ஏ ரங்க ஏ பாதுகையே ஒன்று தங்கதங்களோட சிரசிலே ஏற்றுக்கொள்ள வேணும் என்பதற்காக அவ்வளவு போட்டி. வேதம் பெருமாளை சொல்லும்போது சர்வகந்தகா சர்வரசகான்னு சொல்லித்து, அப்படி எம்பெருமான் எப்பொழுதும் ஒரு கந்தத்துடன் நறுமணமும் கூடியதான அந்த வாசனையோடையே இருப்பான். அதே மாதிரி நீயும் கமகமன்னு வாசனையோடு இருக்க ஒன்ன அந்த தேவர்கள் தங்கள் தலையிலே தங்கள் சிரசிலே வைத்து கொள்கிறார்களே, அப்போது அவா தலையில் அந்த மந்தார புஷ்பத்தினாலே பண்ண மாலை இருக்கும், அந்த வாசனை வேறு இருக்கும். அப்போது உன் மேலே அது படுறதுனால இப்போ உனக்கு அந்த மந்தார புஷ்பத்தினுடைய வாசமும் இப்போ சேர்ந்து விடுத்துன்னு சொல்லலாம். இப்படி அந்த மந்தார மலர்கள் அது என்னன்னா வேதம் மனம் கமழும் மலர்களாம். ஏன்னா வேதத்தை அந்த வேத பொருளை பெருமாளை தொழுபவர்கள்னு மூன்று இது. இப்போது பாதுகிய தலையில் சூடிண்டு ஒரு புதிய லாபத்தை பெறுகிறார் யார், அந்த பாதுகையான ஸ்ரீ ஷடகோபன் நம்மாழ்வார். இப்போது பாதுகையிலிருந்து ஆழ்வாருடைய அருளி செயலான தமிழ் வேதம் சந்தமிகு தமிழ் மறையின் நறுமணமும் சேர்ந்து கமகங்கமன்னு மணக்கிறதாம். அதனால் தேவர் தலை மலருக்கு இத்தனை நறுமண சிறப்பு அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம் சுவாமி தேசிகன் இந்த பரிஜித பதபத்மாங்கிற ஸ்லோகத்தினாலே
உத்ரேஷிக்கிறார்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை அப்படியே தலை கட்டிக்கிறேன். அதுக்கு மேலே கனகசரிதனூபே கல்பவ்ருக்ஷஸ்ய பூஷ்ணோ பதகிசலயலக்னா பாதுகே மஞ்சரீத்வம் பரிணதி மதுராணாம் யாபலானாம் சவித்ரி வகசி நிகம பிருந்தைஹி சம்பதம் ஷட்பதானாம். போன ஸ்லோகத்தில் பாதுகா தேவியை தலையில் தரித்து கொண்ட தேவர்கள் மந்தார மலர் மனம் நிறைக்கப்பெற்றனர் அப்படிங்கிறத சாதிச்சார். இந்த புஷ்பத்தினுடைய வாசனை மட்டுமில்லை, பழங்கூட கிடைக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பாதுகைங்கிறது ஒரு பூங்கொத்துன்னு உருவம் முன்னே சொன்னோம். இதை காவிரி ஆறு, அதை பொன்னி நதி, அதை கனகசரித்துன்னார். அதன் இரு கரைகளிலேயும் சதுப்பு நிலம், செடிகள் நிறைய ரொம்ப செழித்து வளர்ந்துருக்கான் உயரமாக. பெருமாள் அங்கே ரங்கவிமானத்திலே நித்திய சேவை சாதிக்கிறான். அந்த காவேரி கரையில் ஒரு உற்சவார்த்தமாக ஒரு ஒரு உற்சவத்துக்கு ஒரு ஒரு வைகரையில் அந்த காவேரி கரையில் எழுந்தருள்கிறான். இப்போ எந்த உற்சவமாக இருக்கட்டும், எம்பெருமான் உற்சவம், அது அந்த காவேரி கரையினுடையதான ஒரு சம்பந்தம் இல்லாமலே இருக்காது. அந்த மாதிரியான இது தாங்க உற்சவனுடைய வைகரை இருக்கும். இப்படி அங்கே அவன் ஒரு கல்பக விருட்சமாக இருக்காங்கிறதையும் பார்த்தோம். அந்த காவேரிக்கரை நிலத்தில் செழித்து வளர்ந்ததான விருட்சம், அந்த விருட்சம் பூவை பூக்கிறது, அதான் எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியில் ஒரு துளிர், அது தளிர், அது நன்னா பூத்து கொத்து கொத்தா காய்ச்சி நன்னா இருக்குது, அதை மஞ்சரி. அந்த மஞ்சரிங்கிறது தான் அந்த பாதுகை. அந்த பூங்கொத்து தான் எம்பெருமான் சாத்தின்னு ஸ்ரீரங்கநாத பாதுகை. ஏ பாதுகாதேவியே, நீ பிஞ்சாக இப்போ இருக்க, அது காயாகி முத்தி, அதுக்கப்புறம் அது பழமாகுமே, அந்த பழம் நீ தருகின்றதான பழம், அது பழம். இப்போது சதுர்வித புருஷார்த்தமும் பழம்தான். இப்போது இந்த பழம் இருக்க, நீ கொடுக்கறதான சாதாரணமான பழங்கள், சாப்பிட மாதிரியான பழங்கள், அதுவும் பழம்தான், அதுவும் பழம்தான். அப்போது இந்த பாதுகையாகிற பூங்கொத்து தருகின்றதான பழம்தான் நமக்கு பெருமாள் வழங்கக்கூடிய மோக்ஷாதி புருஷார்த்தங்கள்னு சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. இப்போ பூங்கொத்துன்னு இருந்தால் வண்டுகள் ரீங்காரம் பண்ணுமே, மொய்க்குமே. ஆமாம், இங்கேயும் வேதங்களான வண்டுகள் சுற்றி ரீங்காரம் பண்ணுறதான். அதனால தான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அந்த நான்கு வேதங்களுடைய ஒலி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்குமா. ரிஷயேவ மதூரதாங்கிறது வச்சனம். அப்போது வேத ரிக்குகள் அப்படியே ரீங்காரம் பண்ணின்றிருக்கான். அந்த வண்டுகள் எப்படி ஒரு மலர்க்கொத்தை ரீங்காரம் பண்ணுமோ, சுற்றி சுற்றி வருமோ, அதை மாதிரி அவை பாதுகை சுற்றி சுற்றி வத்தமிட்டு ரீங்காரம் பண்ணுறதுனால ஒரு இது. இப்போது அந்த ரிக்குகள், அந்த ரிக்குக்கு புளூரல் சொன்னால் ரிஷகான்னு வச்சுக்கலாம். இந்த பூங்கொத்து தான் பாதுகா தேவி. அது காயாகி பழமாகி அப்புறம் அது முதிர்ந்து நல்ல இதாக வர்றது. இப்போது தர்ம அர்த்த காமாதிகள் இருக்கட்டும், ரொம்ப ஒசந்ததான, அதாவது அது பூக்கும்போது தர்மம் இல்லையா, அதுக்கப்புறம் அது காயாக முட்டிடும்போது அர்த்தம், அது நல்ல காயாக இருக்கும்போது
காமம், அதுக்கப்புறம் அது நல்லா சாப்பிட முடியாது, பழமாக இருக்கும்போது அதான் மோட்சம், அந்த இது சாப்பிட்டா நம்ம மோட்சத்துக்கு போகலாம். இது போகலாம். பாதுகைகளை வேதங்கள் வண்டுகளாக மொய்த்து ரீங்காரம் பண்ணி பரவுகின்றதான இந்த பாதுகையை, அந்த பாதுகாதேவினுடைய கிருபையாலே தர்மார்த்த காமங்களை கிரமமாக நாம் அடைந்து கடைசியிலே மோக்ஷ பலனையும் அடைய முடியும் என்பது சுவாமி தேசிகனுடைய ஒரு திருடமான அபிப்பிராயம். இந்த 27வது ஸ்லோகமான கனகசரிதனும் பே என்பதில் இதில் எம்பெருமானை ஒப்பிடும்போது இந்த நாமன் நித்திய அன்றாடம் பார்க்கறதான ஒரு திருஷ்டாந்தங்களை சொல்ல மாட்டான். நம்மாழ்வார் அந்த சோழிங்கபுரம் நிருசிம்மனை சொல்லும்போது அக்காரக்கனின்னு அங்கே அனுசந்தானம், ஆழ்வாருடைய அனுசந்தானம். அக்காரக்கனின்னா என்ன? சக்கரை, அது சக்கரை பழம்னு அர்த்தம். அது அக்காரம்னா சக்கரை. இப்போ நம்ம போடுகிற ஜீனி இருக்கே அதை சொல்லுவோம்னு வச்சுப்போம், அந்த சுகரை சொல்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போது அந்த சர்க்கரையை கொண்டு நிலத்தில் உழுதி நன்னா தூவுறது, தூவினா அது நீர்பாய்ச்சி இதெல்லாம் பண்ணோம்னா சர்க்கரை செடி முளைக்கிறது, அந்த செடி மரமாகி அந்த மரத்தில் பூ பிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பூ பூக்கிறது, சர்க்கரை காயாருது, அப்புறம் சர்க்கரை பழமாகுது. அந்த சர்க்கரை பழத்தை சாப்பிட்டா எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இனிப்பாக இருக்கிறவன் அந்த சோழ சிம்மபுரம் நரசிம்மன் அக்காரக்கனின்னு. இப்போது நாம் அன்றாடம் பார்க்குறதுல உன்னை போய் இந்த மாதிரி தான் நம்ம பெருமாள் இருக்கான்னு, ஓஹோ எம்பெருமான் இவ்வளவுதானா அப்படின்றதான ஒரு சுவாரஸ்யமான, அது நமக்கு பழகி போனதுனாலே பிடிச்சி போனதான இது வந்தால் அது சரியாக வராதான். அதுக்காக ஆழ்வார்கள் எப்போதுமே ஒரு அதீதமான விஷயத்தை சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவார். அதனால் இந்த அக்காரக்கனின்னு அங்கே எப்படி நம்ம ஆழ்வார் சொல்கிறாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இங்கே தளிர், அந்த தளிர் வந்து பூக்கிறது காய்க்கிறது பழமாறது, அந்த பழம்தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லி தரக்கட்டார். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.